படிச்சு கொண்டுட்டு வரணும், எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை படிச்சு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களை ரெண்டு பேருமே நல்லா படிக்க வச்சேன். நானு இந்த காலையில 4 மணிக்கு எப்ப எழுப்பிவிட்டாலும் என் பிள்ளைகளும் 4 மணிக்கே எழுந்திரிச்சிருங்க, அதுக்கு தகுந்த நானும் எழுப்பி விட்டுருவோம் அலாரம்ச்சு. அந்த மெயின்ல அது அப்படியே இருந்துட்டே இருக்கும் எனக்கு, அந்த 4 மணிக்கு எழுந்திருக்கணும் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுக்காரங்க நைட் டியூட்டி பகல் டியூட்டி விட அவங்கள நான் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நானு நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது நம்ம கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் 12th முடிச்சா, 12th வரையும் என்னோட உழைப்பு கொஞ்சம் இருந்தது. 12th முடிச்சானே நீட்டு படிக்கணுமா அப்படின்னு சொன்னா, ஆனா எப்படி சேர்க்கறது எங்க சேர்க்கறதுன்னு நாங்க தெக தெரியாம நின்றுட்டு இருந்தேன். எங்க கொண்டு சேர்க்கறது அப்படின்ட்டு குலோத்தங்க சாருன்னு கும்பகோணத்துல ஒரு சார் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க. நான் சொல்றேம்மா சக்தி நீட்டா கடை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சாரோட போன் நம்பர் தரேன், நீங்க அங்க கொண்டு சேருங்க, உங்க பொண்ணு நிச்சயமா டாக்டர் ஆகி வருவாங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நேற்று கூட அந்த சார்ட்ட கொண்டு போய் ஸ்வீட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்தேன்னு சார் சொன்னாங்க. நான் சொன்னமா நீங்க நினைச்சிட்டீங்க, உங்க பொண்ணு சாதிச்சுமாதான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல அருணாச்சல சார், எஸ்ஏ சார், எல்லாம் நன்றி. எங்களால பணமே கட்டவே முடியல, அங்கோ எப்படிப்பா நம்ம பணம் கட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டே வந்த அருணாச்சல சாரும் அவங்க பையனும், ஒன்றும் பரவாயில்லம்மா நீங்க பணமே கட்டலன்னு பரவாயில்ல, உங்களால எப்ப கட்ட முடியாது அப்ப நீங்க கட்டுங்க, உங்க பொண்ணு டாக்டர் ஆகணும்னு உங்க பொண்ணு வைராக்கியமா இருக்கும் போது எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து நீங்க படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில கொண்டு வந்து சேர்த்தோம். எங்க பொண்ணு எப்படின்னா நாங்க பிளஸ் டூ வரையுமே எங்கேயுமே விட்டதே கிடையாது, எங்க பிள்ளையதான் வச்சிருப்போம் நாங்க. இங்க கொண்டு வந்து சேர்க்க வரும்போது எப்படிமா இதுல இருந்து நீ படிப்ப அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பாத்துக்கிறேம்மா என்னோட வைராக்கியம்மா அது, நான் எப்படியா இருந்தாலும் இங்க இருந்து நான் படிச்சு நான் வந்துருவோம்மா வெளியில அப்படின்னு எங்க பாப்பா சொன்னா. அதே மாதிரி எங்க பாப்பா வந்துட்டா, அதான் உடனே எங்களுக்கு நீ இந்த போன வாரம் ரிசல்ட் வந்தோடனே எங்க அண்ணன்ட்ட சொன்னேன், எங்க அண்ணனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம ஃபேமிலியில் அவன் தங்கச்சி பொண்ணு இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஃபேமிலி அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே சாக்லேட்டு நாங்கள் எங்கள் வீட்டிலே இல்லை, எங்க பாப்பா அழைக்க சென்னைக்கு போயிட்டோனாரு, எங்க அண்ணன் இங்கேருந்து வந்து பாவம் ஏமாந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு விட்டாரு, சாக்லேட்டை கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். எவ்வளோனாலும் பரவாயில்லம்மா அடுத்த வருஷம் என்னாலும் பாப்பா படித்தாலும் படிக்கட்டும் நீ படிக்க வைங்க அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்க நாங்க ரெண்டு பேரும் தாய் தகப்பன், அதாவது அம்மா அப்பா யாரு உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சா, எங்க பிள்ளைங்க மூலியமா நாங்க வெளியில வந்தோம், நாங்க எங்க இருக்கிறோம் எந்த மூலையில இருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது இவ்வளவு நாள் வரையுமே. ஆனா நேற்று எல்லாருக்கும் சுவீட்டு கொண்டு கொடுக்க போகும்போதுதான் எங்களுக்கு தெரியும் நம்மளும் இப்படி இருக்கிறோமா அப்படின்னு. பணம் கட்டி படிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். உடனே எங்க பாப்பா அதெல்லாம் வேணவே வேணாமா, நான் 100 வருஷம் படிக்கிறேன், அப்பாலாம் முடியாதுமா, பணம் கட்டி படிக்க வைக்க அப்பாலாம் முடியாது அப்படின்னு எங்க பாப்பா சொல்லிட்டான். உடனே பரவாயில்லம்மா நீ படிக்கிற அந்த படி அப்படின்னு சொல்லி நாங்க கொண்டு போய் சென்னை கேம்பஸ்ல, சென்னை கேம்பஸ்ல எங்க பொண்ணு சொல்ற போது எங்க பொண்ணுக்கு ஒரு லக்கி கேம்பஸா தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி மேடம், உங்களுடைய மகிழ்ச்சியையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது உங்களுடைய பேச்சு. இதுதான் எங்கள் அகாடமியின் யூனிக்னஸ் நினைக்கிறேன். நீங்க நிறைய விஷயத்த பகிர்ந்துகிட்டீங்க. சோ சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு, ஆதி சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு, பணம் இல்லாலும் இல்லாட்டா